ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஏஐடெக் சேனல் ஒரு நாட்டோட வளர்ச்சிக்கு ரொம்பவே முக்கியமான பங்களிப்பு அந்த நாட்டோட கண்டுபிடிப்பு தான் அது எந்த ஒரு துறையாக இருந்தாலும் அந்த துறைக்கு ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான நிகழ்வுன்றது ஒரு புதிய கண்டுபிடிப்பு அந்த கண்டுபிடிப்பை அதை கண்டுபிடித்ததுக்கப்புறம் நம்ம அதை பாதுகாக்கணும் ஸோ சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படி சீக்கிரட்டாக மெயின்டைன் பண்ணாத பட்சத்தில் ஏதாவது ஒரு நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா அதை திருடக்கூடும் அப்படி ஒரு சுவாரஸ்யமான ஒரு ஸ்பை உளவாளி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டுபிடிப்பு பின்னால் இருக்கார் ஸோ அதை பற்றி தான் நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம வீடியோ வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் உங்களுக்கே இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும் ஒரு உலக நாடுகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா திரும்பி பார்க்க வச்ச ஒரு சுவாரஸ்யமான ஒரு உளவாளியோட கதை தான் இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுகளில் வந்து பார்த்தீங்கன்னா வேர்ல்டு வார் அந்த டைம் வந்து நடந்துகிட்டு இருந்த டைம் ஸோ ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த டைமில் வேர்ல்டு வார் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பேசப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதில் யுஎஸ் அதுக்கப்புறம் யுகே தென் கனடா இந்த மூணு நாடுகளும் சேர்ந்து அட்டாமிக் ரிசர்ச் வந்து பார்த்திங்கன்னா பண்ணுறதுக்கு ஆயத்தமானாங்க அப்படி பண்ணுறதுக்கு ஆயத்தமாகும்போது அவங்க நாடுகளில் இருக்கிற எல்லா சயின்டிஸ்ட்டும் வந்து கலந்துக்கிட்டாங்க கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி முப்பதாயிரம் எம்ப்ளாயர்ஸ் ஒர்க் பண்ணாங்க ரெண்டு பில்லியன் டாலர் செலவிடப்பட்டது அந்த அட்டாமிக் நியூக்ளியர் பாம்புக்கு ஏன்னா ஃபஸ்ட்டு ஒரு நியூக்ளியர் பாம் வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிப்பு இருக்காண்டி சயின்டிஸ்ட்டை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்வால்வ் பண்ணாங்க இன்றைய மதிப்பில் கிட்டத்தட்ட முப்பது பில்லியன் டாலர் மதிப்புன்னு சொல்கிறாங்க ஸோ அந்த கால ரெண்டு பில்லியன் டாலர் அப்படி அவங்க செலவிட்டு அந்த கண்டுபிடிப்புகளை செயல்பட்டுக்கிட்டு இருந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதுலேருந்து நாற்பத்தஞ்சு வரைக்கும் அந்த ரிசர்ச் போய்கிட்டு இருந்தது ஸோ அந்த ரிசர்ச் பேர் வந்து பார்த்திங்கன்னா மண்கட்டன் ப்ராஜெக்ட் அந்த மண்கட்டன் ப்ராஜெக்ட் நடந்து முடிந்ததுக்கப்புறம் இது எப்போ நாடுகளுக்கு தெரிய வந்ததுன்னா செகண்ட் வேர்ல்டு வாரில் அமெரிக்காவுக்கும் ஜப்பானுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபைட் முடிகிற நேரம் ஸோ ரொம்பவே வந்து பார்த்திங்கன்னா மூர்க்கமாக சண்டை கிட்டுக்கிட்டு இருந்தாங்க ஒவ்வொரு நாடும் அந்த மாதிரி டைமில் அமெரிக்கா வந்து ஜப்பானுக்கு ஒரு அறிக்கை விடுது ஸோ நீங்கள் வந்து பார்த்திங்கன்னா போரை நிப்பாட்டிக்கோங்க அப்படி இல்லைனா ரொம்பவே ஃபீல் பண்ணுவீங்கன்ற மாதிரியான ஒரு ஃபைனல் வார்னிங்கை கொடுக்குறாங்க அந்த வார்னிங் பின்னாடி என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஜப்பான் போன்ற நாடுகளுக்கு தெரியாது ஏன்னா அந்த டைம் வந்து பார்த்தீங்கன்னா நியூக்ளியர் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா இன்ட்ரடியூஸ் ஆகாத டைம் ஸோ ஜப்பானும் அவங்களோட போரை வந்து பார்த்திங்கன்னா கன்னியூ பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஸோ அந்த சுச்சுவேஷனில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தைந்தில் ஆகஸ்ட் ஆறாம் தேதி ஹீரோசிமாவில் வந்து பார்த்திங்கன்னா குண்டு பொழியறாங்க ஸோ குண்டு பொழிந்தோன்னே கிட்டத்தட்ட ஒரு லட்சத்தி இருபதாயிரம் பேர்கிட்ட மக்கள் இறந்து போயிடுறாங்க அந்தது வந்து பார்த்திங்கன்னா அங்கே உள்ள நாடுகளுக்கு கம்யூனிகேஷன் கேப் இருக்கும் ஸோ அந்த டைமில் கம்யூனிகேஷன் கேப் இருந்தனால ஸோ ஜப்பான் இருக்கிற எல்லா மக்களுக்கும் தெரிகிறதுக்கு காலதாமதம் ஏற்பட்டுச்சு ஸோ ஆகஸ்ட் ஒம்போதில் ரெண்டாவது பாம் வீசப்படுது அது வந்து பார்த்திங்கன்னா நாகசாகியில் வெடிக்குது கிட்டத்தட்ட ரெண்டு லட்சம் பேர் மக்கள் இறந்து போயிடறாங்க அதுக்கப்புறம் தான் அதோட பின் விளைவுகளை வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஜப்பான் ஸோ ஃபைனலாக வந்து பார்த்திங்கன்னா சரணடைகிறாங்க ஆ ஆகஸ்ட் பதினஞ்சாம் தேதி ஸோ இப்படி தான் நடந்து முடிஞ்சிச்சு அந்த டைமில் ஒரு நியூக்ளியர் பாம்ப கண்டுபிடித்து அது வந்து பார்த்திங்கன்னா உலகுக்கு வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துனது கிட்டத்தட்ட லட்சக்கணக்கான மக்கள் இறப்புக்கு நடுவில் தான் ஒரு நியூக்ளியர் பாம்பை வந்து பார்த்திங்கன்னா அறிமுகப்படுத்துனாங்க அமெரிக்கா இப்படிப்பட்ட நியூக்ளியர் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா கண்டுபிடிக்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு தேவையாக ஏற்பட்டது அந்த காலகட்டத்தில் வந்து ஒரு கோல்டு வார் மாதிரி ரஷ்யாவுக்கும் அமெரிக்காவுக்கும் ஏற்பட்டுக்கிட்டு இருந்தது அதே டைமில் ஜெர்மனியில் இருக்கிற ஹிட்லர் வந்து பார்த்திங்கன்னா டெக்னாலஜி மூலமாக அட்டாக் பண்ணுறாருன்னு சொல்லிவிட்டு ஒரு வந்து பார்த்திங்கன்னா ஒரு கதை வந்து சொல்லப்பட்டுச்சு ஸோ அதனால தான் இவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் ரிசர்ச்சுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுத்து இந்த மாதிரி கண்டுபிடிச்சாங்க இப்போ வரைக்கும் அமெரிக்கா வந்து அட்டாமிக் பாமை வந்து நாங்கள் வீசலைனா இப்போ வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட மாத கணக்கில் எங்களோடய அந்த வேர்ல்டு வார் டூ வந்து பார்த்திங்கன்னா யுத்தம் தொடர்ந்துக்கிட்டே இருக்கும் ஸோ அதனால் இன்னும் கொஞ்சமே உயிர் பாதிப்புகள் அதிகமாக ஏற்படும் சொல்லிவிட்டு அமெரிக்கா வந்து இப்போவும் அதை நியாயப்படுத்த தான் விரும்புகிறாங்க ஸோ இந்த சுச்சுவேஷனில் வந்து பார்த்திங்கன்னா எல்லா நாடுகளும் அட்டாமிக் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நம்ம கண்டுபிடித்தாலும் வந்து பார்த்திங்கன்னா மக்கள்கிட்ட உபயோகப்படுத்தக்கூடாது இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு சிட்டிக்கே வந்து ரொம்பவே ஆபத்தானதுன்னு சொல்லிவிட்டு எல்லா நாடுகளும் சொல்கிறாங்க அதே பாணியில் தான் ரஷ்யாவும் அவங்களோட அறிக்கையை விடுறாங்க ஸோ நாங்கள் அட்டாமிக் ரிசர்ச் அந்த மாதிரியான எந்த விஷயத்தையும் நாங்கள் செய்ய மாட்டோம்னு சொல்லிவிட்டு அப்படி சொல்லப்பட்ட தருணத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆகஸ்ட் இருபத்தாறு அதாவது கிட்டத்தட்ட நாலு வருஷத்துக்கு கழிச்சு அவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு அறிக்கையை விடுறாங்க அவங்க நியூக்ளியர் பாம்பு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் கண்டுபிடிச்சிட்டோம் ஸோ சோதனை ஓட்டமும் செஞ்சு முடிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அறிக்கையை விடுறாங்க அது எல்லா தரப்பு மக்களுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பேர் அதிர்ச்சி தான் அது வந்து முக்கியமாக வந்து சொல்லணும்னா அமெரிக்காவுக்கு ரொம்பவே பேர் அதிர்ச்சி ஏன்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம்பு இருக்குதுன்னு சொல்லிட்டு தன்னோட ஆதிக்கத்தை செயல்படுத்தலான்னு இருந்த டைமில் ஒரு வந்து ரஷ்யா இந்த மாதிரியான ஆயுதங்களை வந்து நாங்களும் கண்டுபிடிச்சிட்டோன்னு சொன்னது தான் ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணம்னு யாருன்னு சொல்லலான்னா கிளாஸ் ஃபோக்கஸ்னு சொல்லிட்டு ஒரு சயின்டிஸ்ட் இருந்தார் அவர் வந்து பார்த்திங்கன்னா பிரிட்டிஷ் சார்பில் இந்த அமெரிக்கன் மேன்மட்டன் ப்ராஜெக்டில் கலந்துக்கிட்டார் அவர் கலந்துக்கிட்ட தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா அவரோட நே நேச்சுரல் அதாவது வந்து பார்த்திங்கன்னா நேட்டிவ் வந்து ரஷ்யா தான் ஸோ ரஷ்யன் சயின்டிஸ்ட்டாக தான் அவர் வந்து வளர்ந்துதார் ஸோ ஏகப்பட்ட பல்கலைக்கழகத்தில் படிச்சிருந்தார் ஒரு ச ஒரு சயின்டிஸ்ட்டாகவே இருந்தாலும் ஒரு ஸ்பையாக இருந்து செயல்பட்டார் ஸோ அந்த மேன்கட்டான் ப்ராஜெக்டில் அவங்க ஹீரோசுமா நாகசாஹிக்கு குண்டு பொழிவு ஏற்பட்டதுக்கு அப்புறமா இவர் இவர்கிட்ட இருந்து இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா நிறையா இன்ஃபர்மேஷன் அவங்களுக்கு பாஸ் ஆகிச்சு யாருக்குன்னா ரஷ்யாவுக்கு ஸோ அந்த இன்ஃபர்மேஷனை கேதர் பண்ணி வச்சுக்கிட்டு தான் அவங்க வந்து பார்த்திங்கன்னா அந்த நியூக்ளியர் பாம்பை கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லிட்டு இப்போயும் சொல்லப்படுது அதுக்காக அந்த கிளாஸ் ஃபோக்கஸ்ன்ற அந்த சயின்டிஸ்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினாலு வருஷம் பிரிட்டிஷ் கவர்மெண்ட் அவங்களுக்கு தண்டனை விதித்தாங்க தண்டனை விதித்து பதினாலு வருஷத்தில் அவர் ஒம்போது வருஷம் சிறைதேண்டனை அனு அனுபவித்தார் அனுபவித்ததுக்கப்புறம் வெளியே வந்ததுக்கப்புறம் அவர் ஸ்ட்ரைட்டாக வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கே போயிட்டார் அவர் கிட்டத்தட்ட அவர் ரஷ்யாவில் தான் அவரோட அவரோட மீதி காலங்களில் பயணித்தார்னு சொல்லலாம் இந்த முக்கியமான மேன்வெட்டான் ப்ராஜெக்டில் அவர் மட்டும் ஒரு ஸ்பையாக இருந்து செயல்படலைன்னா உலக நாட்டு மக்கள் உலக நாடுகளுக்கு மற்ற எந்த நாடுகளும் வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம் இப்போ வரைக்கும் கூட கண்டுபிடிக்க முடியாமல் இருந்திருக்கலாம் ஏன்னா அந்தளவுக்கு சீக்கிரட்டை வந்து பார்த்திங்கன்னா மெயின்டைன் பண்ணுவாங்க எல்லா ஆஃபீஸ்லேயும் ஸோ அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா அப்போவே வந்து பார்த்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்தது மூலமாக ஸோ ஒரு பேலன்ஸ்டு பேலன்ஸ்டான ஒரு சமநிலை ஏற்பட்டுச்சு ஸோ ரெண்டு பேர்கிட்டே வந்து பார்த்திங்கன்னா அட்டாமிக் பாம் இருக்குது ஸோ ரெண்டு பேரும் ரெண்டு நாடுகளுமே வந்து தன்னோட ஆதிக்கத்தை செயல்படுத்துறதுக்காக தேவையில்லாத சண்டைகளை வந்து பார்த்திங்கன்னா கிளப்பாமல் அந்த டைமில் ஒரு சமநிலை ஏற்பட்டதுக்கு இந்த ஒரு ஸ்பையும் வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்காட்டாக இருந்தாலே சொல்லலாம் ஏன்னா கிளாஸ் ஃபோக்கஸ் அவர் மட்டுமே இந்த இது இந்த திட்டத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா செயல்படலை கிட்டத்தட்ட ரெண்டு மூணு ஸ்பை இருந்ததாக சொல்கிறாங்க முதல் முதலாக அவரோட இன்ஃபர்மேஷனை வந்து பார்த்திங்கன்னா ரஷ்யாவுக்கு லீக் பண்ணது இந்த ஸ்பை தான் ஸோ இந்த ஸ்பை மூலமாக தான் இப்போயும் வந்து பார்த்திங்கன்னா நியூக்ளியர் பாம்பில் ஃபஸ்ட்டு ரெண்டு இடத்த வந்து பார்த்திங்கன்னா மோஸ்ட்டாக ஸ்பெசிஃபை பண்ணி பிடிச்சிருக்குது அமெரிக்காவும் ரஷ்யாவும் தான் கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஆறாயிரத்தி நூறு நியூக்ளியர் பாம்பை வந்து அமெரிக்கா வச்சுருக்காங்க ஆறாயிரத்தி எண்ணூறு நியூக்ளியர் பாம்பை ரஷ்யா வச்சுருக்காங்க ஸோ ரஷ்யா வந்து பார்த்திங்கன்னா இப்போ அதிகமாக செயல்படுது ஆனால் அந்த தருணத்தில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நாலு வருஷத்துலேயே அவங்க நியூக்ளியர் பாம் கண்டுபிடிச்சதுனால தான் அவங்க நாட்டில் அந்த டைமில் வந்து ரெண்டு நாடுகளுக்குள்ள சண்டைகள் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக ஏற்படலை ஏன்னா வந்து பார்த்திங்கன்னா சர்வநாசம் ஏற்படுற மாதிரியான ஒரு சூழ்நிலை ஆட்டம் பாம் ரெண்டு கண்ட்ரியும் வச்சுருந்தனால ஸோ சண்டைகள் தவிர்க்கப்பட்டது அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா முக்கியமான காரணங்கள் இந்த கிளாஸ் பாக்ஸ்ன்ற சயின்டிஸ்ட்டை வந்து நம்ம சொல்லலாம் ஸோ இவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சயின்டிஸ்ட்டாக மட்டும் இல்லாமல் ஒரு ஸ்பையாகவும் இருந்தார் அத சொல்கிறதுக்கு அந்த வீடியோ போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சினா லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு இது யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு வச்சுனா ஷேர் பண்ணுங்கள் தேங்க்யூ